ஸோ ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழுப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ணி வீட்டுக்கும் வந்துருச்சு. ஸோ அதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருந்துச்சு இதை ஓப்பன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இனிமேல் இந்த ஃபோனில் தான் கேம் விளாட போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபோனை பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வேறு எந்த ஒரு ஆன்லைன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. ஸோ ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கிறது ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபோன் வரது கிட்டத்தட்ட கொஞ்சம் 6 நாள் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT. ஸோ 5G பார்த்தீங்கன்னா குட்டியாக கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5G சும்மா தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேண்ட் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஓகே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க சீல் உடச்சிருந்தேன். ஸோ அதனால தான் அது இப்போ உடைக்க மாதிரி இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட ஹைலைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா டைமண்ட் சிட்டி 1200, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் அமலோட் ஃபுல் HD டிஸ்பிளே, அதுக்கப்புறம் டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 67 வாட் சூப்பர் சோனிக் சார்ஜர், அதுக்கப்புறம் கீழே ப்ளாப்ளாப்லாம் எதுவும் குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி தரல. எனக்கே பார்த்தீங்கன்னா ப்ளர்ரா தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அப்புறம் அந்த கேமரா 64 MP அந்த மாதிரி போட்டிருக்காங்க. சார் உள்ள ஃபஸ்ட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி இது வந்து நான் எப்போதும் உட்காந்து சும்மா கேம் ஆடுற இடத்துல ஃப்ரெண்டு வீட்டில் வச்சு தான் ஓப்பன் பண்ணது. ஸோ எங்கள் வீட்டில் வச்சு இது அன்பாக்சிங் பண்ணல, ஃப்ரெண்டு வீட்டில் வச்சு அன்பாக்சிங் பண்ணது. முதல்ல எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு TPU கேஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக்கில் எடுத்து கொடுத்துருக்காங்க. நடுவில் ஏதோ சைடில் ஏதோ டப்பா மாதிரி ஏதோ இதோ கொடுத்துருந்தாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தா இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக்கு பார்த்திங்கன்னா கனெக்டர் Type-C to 3.5 mm கனெக்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ கதவை வீட்டு தனியாக வாங்க வேண்டிய அவசியம்லாம் இதிலே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நல் கரெக்டாக ஒரு வெயிட்டு தெரியல. ஸோ ஏன்னா போக்கோ X2 பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெயிட்டு 216 கிராம் நினைக்கிறேன். ஸோ இது அதோட கொஞ்சம் கம்மியான வெயிட்டு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு இது வெயிட்டாக ஃபீல் ஆகலை. ஸோ இது 200 கிராம் ஃபோனு வெயிட்டாகவே ஃபீல் ஆகலை. ஸோ பின்னாடி பார்த்ததும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நான் வந்து பிளாக் தான் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணேன். சரி ஃபோன் ஓரமோஸ்ட்டு உள்ள வேறு என்ன தான் இருக்குன்னு பார்த்துக்கலாம். வேறு ஒன்றுமே இல்லை டப்பாவில். ஒரு சார்ஜர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. கிட்ட ரொம்ப பெரிய சார்ஜர் இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் Type-C கேபிள்ஸோ கொடுத்துருக்காங்க. USB to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் வித்தியாசமாக காணிக்கிற மாதிரி ஒரு எல் ஷேப் மாடலில் ஒரு சார்ஜிங் அந்த பின்னு, அதை மூட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஏதோ இதெல்லாம் பவுச் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் ஃபோனு பார்த்தீங்கன்னா அந்த டப்பாக்குள்ள இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ ஃபோனோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் உரிச்சிடலாம், அந்த கவர்லேருந்து எடுத்துடலாம். பின்னாடி பார்த்தேன்னு தெரிஞ்சிருக்கும், லைட்டாக கேமராவில் ப்ளர் அடிச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு வேறு லெவலான வியூவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கையில் பிடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு அதாவது சில ஃபோன்ஸ்லாம் வியூவோ ஃபோன்ஸ்லாம் பார்த்துருந்திங்கன்னா ரொம்ப கிளாஸியாக இருக்கும், ஒரு மாதிரி வேக்கிற கையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது அப்படிலாம் இல்லை. ஸோ பின்னாடி மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ஃபோன் பார்க்குறதுக்கு. டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அந்த ஃப்ளாஷ் லைட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமரா அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃபோனு அன்பாக்சிங்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேம்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன்.